விராட் கோலி ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்ட் ஆக போகிறத சொல்கிறாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆனால் வேறு யாரும் டீமுக்குள்ளே போகிறாங்க சார்ண்ணா? எதாலும் ஃபியூச்சர் பிளேயர்ஸ் யாராக இருந்தாலும் ஓகே தான். ஐயர் இருக்கான், அவனால ஆடுவான். கே எல் ராகுல் இவங்களாம் இருந்தால் ஓகே. ஆனால் இப்போதைக்கு ரீசன் டைம் என்ன பண்ணீங்கன்னா சுமன் கல் ஓப்பனிங் இருக்கான், மற்றபடி யாருமே இல்லை. ஏன்னா இசன் கிஷன் வேணால் ஆடலாம் ஓப்பனிங். ஒருத்தராச்சும் இருந்தால் தான் ஒரு டீமை வந்து வழி நடத்த முடியும். ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யார்? ஒரு சீனியர் பிளேயரை பார்த்து தான் ஜூனியர் பிளேயர் வந்து இம்ப்ரெஷன் ஆகும். அவங்க ரெண்டு பேருமே லெஜண்ட்ஸ் தான், விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும். ஒரு பெரிய இழப்பு தான் இந்தியா டீமுக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக யங்ஸ்டர்ஸ்க்கும் சான்ஸ் கிடைக்கணும். இல்லை, ரோஹித் சர்மா நீங்கள் சொல்கிறது நல்லது தான். ஏன்னா ஏஜ் ஆகிடுச்சு ப்ளஸ் ஃபிட்னஸ் இல்லை. விராட் கோலி சீம்ஸ் டு பி ஃபிட், ஸோ யூ கேன் கண்டினியூ ஃபார் நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப். இதுதான் சொல்லுவேன். விராட் கோலி ரோஹித் சர்மா ஒரு ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா யார் வந்து உங்களுக்கு சரியான ரிப்ளேஸ்மெண்ட்? ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஐ வில் சஜஸ்ட் சிவம் தூபே. விராட் கோலிக்கு பதிலாக ஐ வில் சஜஸ்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். ஏன் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து விராட் கோலி மாதிரி லைக் ஒரு ஃபுல்லாக செட்டிலாகி பெரிய இன்னிங்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயர். ஏன்னா சிஎஸ்கே நம்ம T20லையும் பார்த்துருக்கோம், ஏஷியன் கேம்ஸ்லையும் நல்லா வந்து ஆஸ் கேப்டனாக பொறுப்பாக அவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அது எந்த டீம் ஆனாலும் பட் ஆஸ் அ ஒரு இதுவாக ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு ஏஷியன் கேம்ஸில் போய் வின் பண்ணுறது ஒரு புதுசு. ஸோ அதுதான் சொல்கிறேன். கன்ஃபார்ம் கேட்டதா? ஏன் அவங்க சீனியர்லண்ணா அவங்க, அதனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டோனி கூட விளையாடினவங்க, அதனால் அந்த டோனியோட கேப்டன்ஷிப்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் ஆ கண்டிப்பாக கெட்டது தானா? ஏன் அவங்க தான் முக்கியமாக பிளேயர்ஸ், அதான் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது அவங்களுக்கு. அவங்களாம் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்க அளவுக்கு வர முடியாது. எப்படி இருந்தாலும் அவங்க ஆடுற லெவல் வேறு, அவங்க கீழே இருக்க ஆடுறது வேறு. நான் வந்து ஆஸ்திரேலியா ஃபேன் ப்ரோ, ஸோ அதால் எனக்கு நல்லது தான் ப்ரோ. விராட் கோலி ரோஹித் சர்மாவும் ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு போய் டீமுக்கு யாரை கொண்டு வரலாம் நினைக்கிறேன்? யாருண்ணா? எதாலும் ஃபியூச்சர் பிளேயர்ஸ் யாராக இருந்தாலும் ஓகே தான். ஐயர் இருக்கான், அவனால ஆடுவான். கே எல் ராகுல் இவங்களாம் இருந்தால் ஓகே தான். நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டது தான். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது, அவங்கள மாதிரி இப்போ யாரும் இல்லை அவ்வளோவா ரீசெண்ட் டைம்ஸில். இன்னும் கொஞ்ச நாள் அவங்க கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆட்கள். அது எப்படி சொல்கிறதுனா பிசிசிஐ தான் டிசைட் பண்ணும். ஒருத்தராச்சும் இருந்தால் தான் ஒரு டீமை வந்து வழி நடத்த முடியும். ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யார்? ஒரு சீனியர் பிளேயரை பார்த்து தான் ஜூனியர் பிளேயர் வந்து இம்ப்ரெஷன் ஆவாங்க, இன்ஸ்பிரேஷன் ஆவாங்க. ஸோ அதான். ஒருவேளை வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து ரிட்டையர் ஆனாங்க அப்படின்னா அவங்க யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க? அங்கே ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பேட்ஸ்மேன் இப்போதைக்கு யாரும் கிடையாது. இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி அடுத்தலாம் ஆனது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. லாஸ்ட் மேட்ச் கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், T20 தான் ஆடுவார், ஓடிஐயில் ஆடுவது இல்லை. அந்த மாதிரி நல்ல ஆடுற பிளேயர் வேணும் கண்டிப்பாக. கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க ரெண்டு பேருமே லெஜண்ட்ஸ் தான், விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும். ஒரு பெரிய இழப்பு தான் இந்தியா டீமுக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக யங்ஸ்டர்ஸ்க்கும் சான்ஸ் கிடைக்கணும். இல்லை, இப்போ நிறைய லெஜண்ட்ஸ் வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க. சச்சின் ரிட்டையர்டாக இருக்காரு, தோனி ரிட்டையர்டாக இருக்காரு. அப்பயும் வந்து டீம் மூவ் ஆனாய் போயிட்டு தானே இருக்குது. கரெக்டு தான். அது அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா விராட் கோலிக்கு பதிலாக வந்து ஒரு கே எல் ராகுலும், ரோஹித் சர்மா பதிலாக ஒரு கெய்க்வாடோ, அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா சான்ஸ் பண்ணால் சான்ஸ் கொடுத்தா இந்தியா டீமுக்கு ஒரு நல்ல வின் பண்ண அதிக பர்சன்டேஜ் ஆகும். தோனியை தான் போயிட்டு வரல, தோனி போனதுக்கப்புறம் டீம் நல்லா தானே இருந்தது? இல்லையே, நல்லா இல்லையாண்ணா. ஃபைனல் தோத்துச்சு தானே, கேப்டன்ஷிப்பால் தானே தோத்துச்சு. கேப்டன்ஷிப்பால் தோக்கல, இல்லை அன்லக்கில் தோத்துச்சு. இது டோனி இருந்தால் அந்த ஸ்கோர் இது பண்ணியிருப்பார்ல டிஃபெண்டு. ரோஹித் சர்மாவுக்கு வந்து கெய்க்வாட் எப்படி ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாங்க? கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய ரீப்ளேஸ்மெண்ட். நல்லா தள்ளியும் ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, தூக்கி அடிக்கிற ஆடக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேயர் அவர்.